என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும் என்று பாடிய முண்டாசு கவிஞனை இந்த தமிழ் சமுதாயம் என்றுமே மறந்துவிட முடியாது. கோடானு கோடி உயிர்கள், கோடானு கோடி மக்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் மக்களுடைய மனங்களில் நீங்காமல் நின்று நிலை பெறக்கூடிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற நிலைக்கு தன்னை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையுடையவராக மாற்றி இந்த மண்ணுலகத்தினுடைய வாழ்க்கையை நிறுத்திச் சென்றவர் மகாகவி பாரதியார். அந்த பாரதியாரை பற்றி நீங்கள் எல்லாம் மாணவ கண்மணிகள் பள்ளி தொடங்கி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட நம்முடைய கல்லூரி தமிழ்துறையானது கோவை நன்னதி கழகத்தோடு இணைந்து ஆண்டுதோறும் பாரதி பிறந்த நாள், இன்று அவர் பிறந்த நாள், இந்த பிறந்த நல்ல நாளில் அவரை பற்றி நினைப்பதற்கும் அவரை பற்றி சில செய்திகளை மாணவருடைய மனங்களில் சென்று விதைப்பதற்கும் முன்னெடுத்திருக்கக்கூடிய காரியம் இப்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது. இதனுடைய வரவேற்புரை நன்னெறி கழகத்தை பற்றி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் சொல்லிக் கொண்டு சென்றார்கள். 60 ஆண்டுகளாக இந்த கொங்கு மண்ணில் நல்ல அறங்களை இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். வயது மூத்தவர்கள் அதையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் பயனில்லை என்பதற்காகத்தான் நன்னெறி கழகத்தினுடைய பாதை கல்லூரியை நோக்கி திரும்பியது. ஒவ்வொரு ஆண்டும் 2 விழாக்களை நன்னெறி கழகம் நமக்கு நடத்துகிறது. ஜூன் மாதம் தொடங்கிய உடனேயே ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு, அதற்கும் நன்னெறி கழகம் தான் நிதி கொடுத்து பக்கத்துணையாக இருந்து நடத்துகிறார்கள். இதே போல இன்று பாரதி விழாவுக்கு நாம் கூடியிருக்கிறோம். ஒரு மாணவன் செம்மையானவனாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சமுதாயம் நல்ல பாதையில் நடைபெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நன்னெறி கழகத்தோடு நம்முடைய தமிழ்துறை இணைந்து செயலாற்றுகிறது என்பது நமக்கெல்லாம் மிக்க பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் பாரதி விழாவுக்காக வருகை வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை நான் வரவேற்க வேண்டும். முதலாவதாக நன்னெறி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொழில் அதிபர், அதாவது பொதுவாக தொழிலை செய்பவர்களெல்லாம் லாபத்தை மட்டுமே கண்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். சமுதாயத்தை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் எல்லாம் அவர்களுக்கு அதிகமாக அக்கறை இருக்காது. அது குற்றமில்லை, அது குணம். ஆனால் ஒரு தொழிலதிபர் உலகத்தில் இருக்கிற எல்லா மூலைகளுக்கும் செல்லுகிறார். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அறத்தை பரப்புகிறார். போய் தன்னோட பிசினஸ் மட்டும் பார்த்து திரும்பி வர்றதில்லை. சரி, இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய என்றைக்குமே இளைஞராக இருக்கக்கூடிய ஏகாக்கோ ஐயவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களை கரங்குவித்து தமிழ்துறையின் சார்பாக நாங்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கல்லூரியின் மாணவனாக இருந்து இன்று முதல்வராக உயர்ந்திருக்கக்கூடிய பிரமுகனார் மேடையில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம், எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? எங்கள் துறையின் மீதும் எங்களுடைய உழைப்பின் மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை நான் கரங்குவித்து வருக வருக என நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அரங்கத்தில் எப்பவுமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் சற்று அப்படியே அமைதியாக இருந்து கொண்டு இளையவர்களை மேடையேற்றுவாங்க. அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வயதில் மூத்த பெருமகனார் பாரதியை தன் குல குருவாக கொண்டதோடு பாரதியின் ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்து, ரொம்ப சின்ன வயசுதான், 18 வயசுதான், இவ்வளவு பெரிய வயதில் 80 வயதை கடந்த பிறகும் கூட பாரதியை பற்றி ஆய்வு செய்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் சண்முகநாதையா அவர்கள் இன்று வந்தது நமக்கு மிகப்பெரிய பெருமை. கோவை கங்கா மருத்துவமனையினுடைய மூத்த மருத்துவர் பிறந்தகை அவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்களை மேடைக்கு வர சொன்னேன், அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் எளியவனாக நான் கீழேயே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பெரிய உள்ளம் எவ்வளவு பெரிய உள்ளம், அவர்கள் திருவடிகளை தொட்டு வணங்கி அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அதே போல அடுத்தது இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் பாரதியை உயிர் மூச்சாக கருதக்கூடிய மு பாலசுப்ரமணியா அவர்கள். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரதி கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்பவுமே எங்கு தொட்டாலும் அவரோடு நான் நிறைய மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். கடல் கடந்து போயும் கூட இலங்கை மலேசியா அந்த நாடுகளில் எல்லாம் நானும் அவரும் மேடையில் பேசியிருக்கிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையெல்லாம் உங்களை போன்ற மாணவர்களோட வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே பக்கத்தில் இந்த கம்பன் கழகங்கள், இலக்கிய அமைப்புகள், அத்துணையிலுமே மூப்பா என்று சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்துக்கு சொந்தக்காரர்,
மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை தமிழ்த்துறை கரங்கவித்து வருக வருக என வரவேற்கின்றது. நன்னெறி கழகத்தை ஒவ்வொரு காலத்திலும் சான்றபுரம் மக்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூண்களில் ஒரு தூணாக இருக்கக்கூடியவர் தண்டாயுதம் அண்ணா அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். எங்கள் மீது மாளாத பற்றும் எங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா அவர்களை நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த நன்னெறி கழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர், துணை செயலாளர், உறுப்பினர்கள் எப்பவுமே நன்னெறி கழகத்துக்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற அறக்கட்டளைகள் வருகிற போதும் கூட எங்களுக்கு விருந்தினர்கள் குறைவாக இருப்பாங்க. ஆனால் நன்னெறி கழக விழாவுக்கு எங்களுக்கு எப்பவுமே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பேர் சொல்ல எனக்கு ஆசைதான், ஆனால் காலத்தின் அறிமுகிறது உங்கள் அத்தனை பேரையும் ஒரே ஒரு வணக்கத்தில் என்னுடைய குவிந்த கரங்கள் உங்களை வரவேற்கிறது. அன்பு கூர்ந்து சான்றவர் மக்கள் அத்தனை பேரும் இருந்து வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது எங்களுடைய கல்லூரியின் மூத்த பேராசிரியர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சிஓ அண்ணா அவங்க வந்திருக்காங்க, அவர்களையும் வரவேற்கிறேன். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் லோகசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று தமிழ்துறை ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அத்தனை பேரையும் வரவேற்று வரவேற்புறையை நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு செய்தி. உங்களுக்கு பாடமாக பாரதியின் கவிதை இல்லாமல் ஒரு பாடத்திட்டம் இருக்காது. முதலாண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் குடும்பி இருக்கிறீர்கள், தயவு செய்து உங்களுடைய எண்ணத்தை முழுமையாக இந்த மேடைக்கு கொடுங்கள். நிச்சயமாக இந்த செய்தி எல்லாம் சொல்லப்படுகிற செய்தி நீ படித்திருக்க மாட்டேன், உன்னுடைய வயசுக்கு நீ படித்திருக்க மாட்டேன். பாரதியை பற்றி உனக்கு தெரியாத பல முகங்களை சொல்லுவதற்கும் கருதுவதற்குமான சான்றோர் மக்கள் மேடையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கோவை நன்னெறி கழகத்தின் தலைவர் இயாகோகா என் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நன்னெறி கழகத்தினுடைய செயலர் தண்டாயுதம் ஐயா அவர்களுக்கு முதல்வர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். நம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு தமிழ்துறை பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். விருந்தினர்களுக்கு நன்னெறி கழகத்தின் சார்பாக சிறப்பு செய்தல் என்கிற நிகழ்வு அடுத்தபடியாக நடைபெற உள்ளது. முதல்வர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் மா லக்ஷ்மணசாமி ஐயா அவர்களுக்கு ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இன்றைய விழாவினுடைய சிறப்புரை நல்க உள்ள முனைவர் மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்னெறி கழகத்தினுடைய தலைவர் இயாகோகா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கு தலைவர் இயாகோ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்களுக்கும் அச்சிறப்பினை ஏற்றுக்கொண்ட பெரியவர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் அடுத்த நிகழ்வாக அனைவருக்கும் வணக்கம்.
மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீது போல் பிரிதிலையே, பன்னரு உபனிட நூலெங்கள் நூலே, பாரினில் வேறொரு நூல் இது போலே, இன்னரு நீர்கங்கை ஆரெங்கள் ஆரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரெது வேறே, பொன்னொழிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் இதற்கு ஈடில்லை வேறே என்று என்னுடைய பள்ளி காலங்களில் ஒவ்வொரு முறையும் பாரதி பாடலை படிக்கும் போது ரோமாஞ்சலி ஏற்படும், உள்ளத்தில் ஒரு புதிய உத்வேகம் ஏற்படும். தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இப்படிப்பட்ட உணர்வுகளை மனதில் தூண்டக்கூடியது உலகத்திலேயே கிடையாது. பாரதி கிடைத்தது தமிழர்களின் பாக்கியம். பாரதியின் கவிதைகளை படிப்பது நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். நான் தொழில் மனம் சோர்ந்தெல்லாம் என்னுடைய அலுவலகத்தில் எழுதி வைத்திருப்பேன். ஏழையர் ஆகி இனி மண்ணில் துஞ்சோம், இன்னல்கள் வந்துரும் போததற் கஞ்சோம் என்ற வார்த்தைகளை அங்கே பணிபுரியக்கூடிய அத்தனை பேருடைய கண் பார்வையிலும் படும்படியாக வைத்திருப்போம். பாரதியின் எழுத்துக்கள் தமிழுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல, ஆன்மீகம், அரசியல், தேசப்பற்று, பெண்ணுரிமை, அன்றே சமத்துவம் என்றெல்லாம் பாடியவன் பாரதி. 39 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கடைசி தமிழன் இருக்கும் வரை பாரதியார் இந்த நாட்டில் இருந்து கொண்டே இருப்பார். பாரதியை பற்றி படித்தால் தேசப்பற்று மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது என்னவென்று தெரியும். இன்று இந்தியாவில் இல்லாமல் இருக்கிறது எதுவென்று கல்வியை சொல்லித் தருகிறார்கள், உலக மொழிகளை எல்லாம் கற்றுத்தருகிறார்கள், பணம் சம்பாதிப்பதற்குண்டான அத்தனையும் இங்கு இருக்கின்றன. உலகமெங்கும் இந்தியர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமுதாய ஒழுக்கம், சமுதாய நல்லிணக்கம், அனைவரையும் அரவணைத்து போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பாரதம் உலகத்தில் ஏன் முன்னணியில் இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் அன்பு, அரவணைப்பு, ஆன்மீகம். ஆன்மீகம் இல்லாத எந்த நாடும் சிறந்து விளங்கவே முடியாது. ஆன்மீகத்தை போதித்தவன் பாரதி. சக்தியை பற்றிய பாடல்கள், கண்ணனை பற்றிய பாடல்கள் படிக்கும் போதெல்லாம் நெஞ்சத்தில் அப்படி ஒரு உற்சாகம் உண்டாகும். தமிழுக்காகவே வாழ்ந்து மடிந்தவன் பாரதி. அவன் அரசியலில் இருக்கும் போது கூட நேர்மையாக இருந்திருக்கிறான். மகாத்மா காந்தியையே ஒரு தடவை சந்தித்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு இன்று நடக்கிறது, காந்தி அவர்களே வருகிறீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது காந்தி அவர்கள், எனக்கு நேரமில்லை, வந்து கலந்து கொள்ள முடியாது என்ற போது நீங்கள் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்து விடுகிறார். அப்போது காந்தி ராஜாஜியை கேட்கிறார், யார் இந்த மனிதர் என்று. இவர்தான் பாரதி, தமிழ் கவிஞர் என்று காந்தி சொல்லுகிறார், இவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் யாருமே அவரை நன்றாக பார்த்து கொள்ளவில்லை. தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய எழுத்துக்களின் மீது அந்த மனிதன் கொண்ட காதல், காசி வரை சென்று அங்கே பல மொழிகளை படித்து, சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு என்று பல மொழிகளையும் படித்து, அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் மீசை வைத்திருந்தார்கள் என்பதற்காக முதல் முதலாக அப்படி ஒரு மீசையை வைத்துக் கொண்ட பிராமணன் யார் என்றால் இந்தியாவில் பாரதியாக மட்டும்தான் இருக்க முடியும். பெரிய முண்டாசு வைத்துக் கொண்டு, முண்டாசு கவியன் என்று வந்து ஒரு கம்பீரத்தோடு எப்பொழுதும் அந்த தமிழையும் தமிழர்கள் மீது இருந்த பற்றையும் கொஞ்சம் கூட முகம் சுடிக்காமல் வெளிக்காட்டி கொண்டிருந்த ஒரு மாபெரும் மனிதன். அந்த மனிதன் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழராக பிறந்த அத்தனை பேரும், அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும், தமிழ் படிக்க தெரிந்த அத்தனை பேரும் பாரதியை படித்தால் போதும், வேறு எந்த புத்தகங்களையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பலதரப்பட்ட மக்களோடு தொழில் துறையில் பழகியிருக்கிறேன். பாரதி மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய சொற்களை கொண்ட மொழி ஆகட்டும், நாடாகட்டும், உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்தியா மட்டும்தான். இங்கு பிறந்ததற்காக பெருமையுற வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மகத்தான கவிஞன் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். இதை நமது தலைமுறைக்கல்ல, வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். பாரதி எங்கே இருக்கிறான் என்று கேட்டால், இதோ இங்கே இருக்கிறான். 80வது வயதில் ஒரு மிகப்பெரிய எலும்பு முறிவு மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கும் கங்கா மருத்துவமனையின் மூத்த மருத்துவர், அதை நிறுவியவர்,
தனது 80வது வயதில் பாரதியை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார். கொஞ்ச நாட்களாக அல்ல, அவர் சிறு வயதிலிருந்தே பாரதியை பற்றி எங்கெங்கெல்லாம் செய்திகள் வருகிறதோ அத்தனை செய்திகளையும் கத்தரித்து எடுத்து மிகப்பெரிய ஆவணமாக அவருடைய இல்லத்திலே வைத்திருக்கிறார் என்றால் பாரதியின் மீது எவ்வளவு ஆவல் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது கூட அவர் வரும்போது ஒன்றே ஒன்று சொன்னார். அதை திரு முருகேசன் அவர்களிடம் சொல்லி இந்த நிர்வாகத்திடமும் சொல்லி நிறைவேற்ற கேட்டுக் கொள்ளுகிறேன். கான்பரன்ஸ் ஹால் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறதே, அதை ஏன் தமிழில் எழுதக்கூடாதா என்றார். என்னுடைய வேண்டுகோள், நன்னெறி கழகத்தின் வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பாரதி அரங்கம் என்று பெயர் சூட்டுங்கள். அது கீழே கான்பரன்ஸ் ஹாலாக இருந்தால் பாரதி கான்பரன்ஸ் ஹால் என்று எழுதி வையுங்கள், பாரதியின் பெயர் இருந்து கொண்டே இருக்கும். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கில மொழியின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய ஒரு தாக்கமும் மேல் நாட்டு நாகரிகத்தில் நாம் மூழ்கி இருக்கும் விதமும் காரணமாக நாட்டில் மாற்றங்கள் இளைய தலைமுறையிடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. மாற்றத்தை மாற்ற முடியாது. ஆங்கில மொழியை தவிர்த்து நாம் உலகமெங்கும் ஒரு தொழிலோ வியாபாரமோ கல்வியோ கற்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நிச்சயம் தாய்மொழியை படிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை இலக்கியங்களையும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கற்றால்தான் நாம் இந்தியர்களாக தமிழர்களான அடையாளத்தோடு. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று வந்து கொண்டிருந்தது, பார்த்திருப்பீர்கள். பிளாக் ஃப்ரைடே என்று சொல்லிக்கொண்டு நள்ளிரவு நேரத்தில் மிகப்பெரிய மால்கள், கடைகள், அங்காடிகளில் எல்லாம் விலைகளை குறைத்து, விற்காத பொருள்களை எல்லாம் விலைகளை குறைத்து வைத்து விடுவார்கள். பெரிய பெரிய பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அவர்கள் சொல்லுவார்கள் இத்தனை மணிக்கு இந்த கடையில் இந்த விலைக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்திவரதரை பார்க்குற கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கடை முன்னால் நின்று அந்த கதவை திறந்தவுடனே உள்ளே மாடுகளாகவும் எருமைகளாகவும் ஓடி அதை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு ஒருவர் கையில் இருப்பதை பிடுங்கி கொண்டு வரும்போது நாம் கேள்விப்பட்ட அமெரிக்கா இதுதானா என்று தோன்றும். எல்லா நாடுகளிலும் அடிவயிற்றில் இருப்பது நாகரிகமற்ற ஒரு சமுதாயம். மிகப்பெரிய நாகரிகத்தை எங்கே பார்க்க முடியும் என்றால் அங்கே மிகப்பெரிய சுனாமி வந்து மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்கள் அத்தனை பேரும் மெதுவாக இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவர்கள் பொருட்களை அடிக்கிறார்கள். ஏனென்றால் எப்பொழுது மறுபடியும் பொருள் கிடைக்கும் என்று தெரியாது. அப்பொழுது ஒரு அறிவிப்பு வருகிறது. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தனை பேருக்கும் உணவுப் பொருள் தேவையாதலால் உங்களுக்கு 2 நாட்களுக்கு மட்டும் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அங்கு பொருளை எடுத்த அத்தனை ஜப்பானியர்களும் அவர்களுக்கு தேவையான 2 நாட்களுக்கு தேவையானது மீதியை எல்லாம் அங்கேயே அடுக்கிவிட்டு வந்து விடுகிறார்கள். அதுதான் பாரதி கண்ட சமுதாயம். ஜப்பான் இன்றும் ஒரு அற்புதமான நாடாக இருப்பதற்கு காரணம் என்றால் அந்த தனி மனித ஒழுக்கம், அந்த சமுதாய பார்வை இருக்கிறது. அதை நமக்கு சொல்லித் தந்தவன் பாரதி. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே அவன் துணிச்சலாக ஆன்மீகத்தும் இந்த நாட்டின் பெருமைகளையும் அப்படி எழுதி வைத்திருக்கிறான். இதுவரை படிக்காவிட்டால் பாரதியை படியுங்கள். பாரதியை படித்தவர்களால் எல்லா இடத்திலும் சிறப்பாக எந்த தொழிலையும் செய்ய முடியும். உலகளாவிய வெற்றிக்கு காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் சொல்லுவார்கள், எத்தனையோ படித்தாலும் அவர் விவேகானந்தையும் பாரதியும் திருக்குறளையும் சொல்லாமல் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட மா மனிதர்கள் போற்றி புகழ்ந்த இந்த தமிழ் மொழியில் இருக்கும் இந்த மாபெரும் கவிஞனை ஒவ்வொரு December 11 என்றும் உலகில் உள்ள அத்தனை தமிழர்களும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாரதியை நாமும் கொண்டாடுவோம். பாரதியின் அற்புதமாக மொழி ஆற்றலை போற்றுவோம். வாழ்க்கையில் அவர் சொன்ன அத்தனையும் பின்பற்றி வரும் தலைமுறைக்கு அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். வெற்றி நமதே. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்னெறி கழகமும் தமிழ்த்துறையும் இணைந்து நடத்தும் பாரதி விழாவில் சிறப்பு விருந்தாக பங்கேற்றுள்ள புதுக்கோட்டை ஸ்ரீ பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை பேராசிரியர் முனைவர் கு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், நன்னெறி கழகத்தின் தலைவர் பொறுத்தலுக்குரிய இயக்கக திரு என் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நன்னெறி கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் திரு பி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் திரு தண்டாயுதம் அவர்களுக்கும்
இவ்விழாவில் பங்கேற்றுள்ள நன்னெறிக்கழக அன்பர்களுக்கும் வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் முனைவர் க. முருகேசன் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்திய சுதந்திர போராட்ட வேள்விக்கு தன் எழுத்தின் மூலமும் செயலின் மூலமும் உரமூட்டிய தேசிய கவி பாரதியாரின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றி சில செய்திகளை உங்களிடையே எடுத்திருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சூரியனின் பாதிப்பு இல்லாமல் பூமியில் உயிர்கள் இல்லை, அதுபோல் பாரதியின் பாதிப்பு இல்லாமல் தமிழ் எழுத்தாளன் பாரதிக்கு பின் இல்லை என்று கவிஞர் வைரமுத்து மகாகவி பாரதியாரை பற்றி சிறப்பித்து கூறுவார். ஆம், அவர் கூறுவது போல பாரதியின் தாக்கம் இல்லாத தமிழ் எழுத்தாளர்களே இல்லை என்பது முற்றிலும் உண்மை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்றுதான் தான் எழுதிய கவிதை வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் பாரதியார். கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர் என்று தான் தொட்ட துறைகளெல்லாம் தன் தனி முத்திரையை பதித்து சென்ற சாதனையாளர் பாரதியார். பல மொழிகளில் புலமையுடன் திகழ்ந்த அவர் தமிழ் கவிதையில் புதுமை புகுத்தி நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பெருமைக்குரியவர். ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் வாழ்ந்த பெரும்பாலான மக்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்ற உணவு கூட இல்லாத நிலை இருந்தது. நாட்டு மக்களின் நிலையை கண்டு வருந்திய பாரதி விடுதலை உணர்வை தூண்டும் பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார். அவரது கவிதைகளில் பாரத நாட்டின் பண்பாட்டு சிறப்பு, அந்நியர் எதிர்ப்பு, விடுதலை பெருமை, பெண் விடுதலை உள்ளிட்டவை பாடுபொருளாக அமைந்தன. தன் குடும்பம் வறுமையில் வாடிய போதும் நாடு விடுதலை பெற்று வளமை அடைய வேண்டும் என்ற உணர்வுடன் பாடியவர் பாரதியார். ஆங்கிலேயர்களின் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் கண்டு நடுநடுங்கி அஞ்சு ஓடக்கூடாது என்னும் கருத்தை மக்களின் மனதில் ஆழமாக விதைக்கும் வகையில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சமீது வாழ்ந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று பாடினார். இந்திய திருநாடு நம்முடைய நாடு என்ற உணர்வை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்ற கவிதை வரிகளில் வாயிலாக ஏற்படுத்தினார். பாப்பா பாட்டின் மூலமாக குழந்தைகளின் மனதில் நல்ல அறநெறிகளை விதைத்தார். எட்டும் அறிவினில் ஆணுக்கே இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தார். தேசத்தை பாடிய பாரதி தெய்வத்தையும் பாடினார். மனிதநேயமிக்க மனிதராக பாரதியார் திகழ்ந்தார். அங்கே பாரதியின் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு சமயம் பாரதி பாண்டிச்சேரியில் இருந்தார். ஒரு பெரிய செல்வந்தர் பாரதிக்கு ஒரு பட்டு அங்கவஸ்திரத்தை பரிசாக அளித்தார். இந்த நிகழ்ச்சியை தெருவிலே சென்ற ஒரு பிச்சைக்காரர் ஏக்கத்துடன் பார்த்தார். பாரதி அந்த பிச்சைக்காரனின் கண்களில் தெரிந்த ஏக்கத்தை கவனித்தார். உடனே அவனை அருகில் அழைத்தார். செல்வந்தர் தனக்கு போத்திய பட்டு அங்கவஸ்திரத்தை அந்த பிச்சைக்காரருக்கு போத்தினார். அவனை பார்த்து, அடே பாண்டியா, எங்கே நட பார்க்கலாம் என்று மிடுக்குடன் கூறினார். இச்செயலை கண்ட செல்வந்தர், பாரதி என்ன செய்துவிட்டீர், நான் உங்களுக்கு கொடுத்த பட்டு அங்கவஸ்திரத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டீர்களே என்று கோபத்துடன் கேட்டார். எனக்கு கொடுப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், பாவம் அந்த ஏழைக்கு கொடுக்கிறதுக்கு யார் இருக்கிறார்கள் என்று தன் மனித நேயத்தை வெளிப்படுத்திய மகத்தான மனிதர் மகாகவி பாரதியார். அவர் கூறி சென்ற நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, கடவுள் நம்பிக்கை உள்ளிட்ட நல்ல செய்திகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி நன்னெறிக் கழகம் இணைந்து கடந்த 6 ஆண்டுகளாக பாரதி விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு பாரதி விழாவில் வாழ்த்துறை வழங்கிய கல்லூரியின் முதல்வர் ப. லட்சுமணசாமி அவர்களுக்கும், தொடர்ந்து பாரதி விழாவை இங்கே நடத்த அனுமதி அளித்த கல்லூரியின் செயலாளர் டாக்டர் சி. ஏ. வாசுகி அவர்களுக்கும், எங்கள் அழைப்பை ஏற்று புதுக்கோட்டை ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் கு. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்னெறிக் கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுகாரும்
அமைதி காத்து இந்த விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்னெறி கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விரைவாக மொழி வாழ்த்து. வானமலர்ந்ததனை துமலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ் கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்